மக்களே வெல்கம் டு வாங்க வாங்க. இன்னைக்கு நம்ம வந்து குட்டி சப்பாத்தி பண்ண போறோம். பிஃபோர் தட் ஹேர் கட் எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் ஜம்ப் தி வீடியோ. நம்ம இன்னைக்கு வந்து சப்பாத்தி செய்ய போறோம். இது கோதுமை மாவு, ஒரு டேஸ்டுக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணி. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சமா உப்பு பண்ணலாம். இதுதான் உப்புல இருந்து ஸ்பூன் எடுத்துட்டு இதில் போட்டுட்டு நீ தண்ணி ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போகலாம். ரெண்டு இப்போ தண்ணி ஊற்றலாம். இப்போ தண்ணி ஊற்றணும். இப்போ இப்போ பஸ் வேணும். நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஸ்பெஷல் பண்ணி நம்ம மீனு பாப்பா மாவு குழச்சி உருண்டையாக்கிட்டாங்க. இப்போ அதுலேருந்து ஒரு குட்டி பீஸ் எடுத்து உங்களோட குட்டி கையால் ஒரு உருண்டை உருட்டி அதை வந்து பக்கத்தில் இருக்கிற லூஸ் மாவு இருக்கு இல்லையா, அதில் வந்து டிப் பண்ணி மாவு சப்பாத்தி மாதிரி திரட்ட போகிறாங்க. அது மாதிரி ஒரு நாலு பீஸ் வந்து திரட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நீ பார்க்க போகிறீங்க. இந்த செட்டு வந்து நாங்கள் ட்ரிச்சியில் வாங்கினது. இது ஃபுல் கம்ப்ளீட் ஒரு கிச்சன் செட்டு. அதில் வந்து க்யூட்டாக ஒரு சின்னதாக ஒரு ரோலர் ஒன்று இருக்குது, சப்பாத்தி ரோலர். அந்த சப்பாத்தி வச்சுக்கிற மாவு வைக்கிறதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது, பிளேட்டு. இந்த செட்டு பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம். இப்போ இந்த குட்டி கையால் திருப்பி திருப்பி அழகாக வச்சு அவங்களே அதை சப்பாத்தி தரட்டிட்டாங்க. இந்த மொத்தம் நாலு சப்பாத்தி வந்திருக்கு. ஸோ இதான் அந்த நாலு சப்பாத்தி. இனி இதை வந்து நாங்கள் தோசை கல்லில் போட்டு அசிஷ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துட்டோம். தயார் பண்ண சப்பாத்தி இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சைடு ரெட் சட்னி. இப்போ நான் பண்ண சின்ன சப்பாத்தி எப்படி இருந்துச்சு? ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே பெல் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிடுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருக்கா? தேங்க்யூ, பை.